ஹிதாயா ட்ரைடன் தமிழ் அன்பர்களே, உங்களுக்கு என் இனிய சலாம். வாழ்வியல் சார்ந்த கேள்வியும் அதற்கான பதிலும் உங்களுக்காக. இன்னைக்கு மனநல சார்ந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள வரக்கூடிய விரிசலையும் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி நீங்க சந்திச்ச கேசஸ்ல இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகள் வந்து யாராவது சேர்ந்திருக்காங்களா மேம்? நிச்சயமா, பை காட்ஸ் கிரேஸ் வந்து நிறையவே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அதுலயும் இப்போ ஆஃப் லேட்டா பார்த்தோம்னா இந்த பேண்டமிக் பீரியட்ல நிறைய உறவுகள்ல விரிசல்னு சொல்லி பல நாட்டுல இருந்து பல நாட்டுலயுமே பல பேருக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து இவ்வளவு எல்லாரும் இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு நேரம் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாம ஒரு பேண்டமிக் பீரியட் ஒரு சீரியஸான பிரஷர் மனசுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே இருக்கக்கூடிய ஒரு பீரியட்ல எல்லாருமே ஒரு அன்சர்டனிட்டி எல்லாருக்குள்ளயுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கிறனால நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லி வந்தாங்க. பை காட்ஸ் கிரேஸ் ஜூம்ல வந்து அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கறது மூலமா கியூர் ஆனது. உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஒன்னு ரெண்ட நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். அது பொதுவா வந்து எங்களுக்கு தன்னுடைய இஷ்யூஸ்ன்னு வர்றவங்க இந்த ஒத்து போனாங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு. சமயத்துல வந்த கேசஸ்ல உங்களுக்கு எடுத்து பார்த்தோம்னா மூன்று விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ மனதுக்குள்ள ஆசை, ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து நிச்சயமான முறையில ஒரு பிரியம் வந்து ஸ்டில் லிவிங் இருக்குது. பட் அதே நேரத்துல அது சேர்ந்து வாழ்ந்தா திருப்பி இதை விட இஷ்யூஸ் வந்துருமோ, இப்போதே பிரிஞ்சிட்டா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு நல்ல மனநிலையிலையாவது பிரிஞ்சு இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்களுக்குள்ள சேர்ந்து வாழ ஆசை. ஆனா அந்த ஈகோ, அவங்க பேசின வார்த்தைகள், இவங்க பேசின வார்த்தைகள், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் பேசின வார்த்தைகள் மனதுக்குள்ள தைக்கிறது, ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் பேசின வார்த்தைகள் நடந்து கொண்ட விதம் அந்த மாதிரி இருந்து ரெண்டு பேருமே நாங்க பிரிய போறோம்னு முடிவெடுத்துடுறாங்க. பட் யாராவது இதுக்கு இடையில வந்து சால்வ் பண்ணிட மாட்டாங்களா, இது ஒன்னில இருந்து சேர்த்து விட்டுற மாட்டாங்களா அப்படிங்கறது வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்திருப்பாங்க. ஒருக்கா சில பேர் வந்து ஹஸ்பண்ட் வந்து முடியவே முடியாது, நோமோர் என்னால அவங்களோட போய் வாழவே முடியாதுன்னு கம்ப்ளீட் இது எடுத்துருவாரு, டிசைட் பண்ணிடுவாரு. பட் ஒய்ஃப் வந்து நான் செஞ்ச தவறையெல்லாம் அவங்க மன்னிச்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிற சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஆர் வைஸ் வர்சா கேசஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒருபோதுமே முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் வீட்டுல உள்ள ஃபேமிலியில உள்ளவங்களோ அவங்களோட வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து விட்டுற மாட்டோமான்னு அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த விதமான மூன்று விதமான டைப்ல வந்து வந்திருப்பாங்க. மூன்று விதமான பீப்புளையுமே நம்ம டீல் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு எடுத்து சொல்றா இருந்தா ஒரு கேஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பிடிவாதமா முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சில விஷயங்கள் ரெண்டு பேர் மனசுலயுமே இருந்து வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒய்ஃபுமே என்னால என்ன இருக்க முடியாதுன்னு சொல்லி ஃபேமிலியில இருந்து வந்து சொன்னாங்க. ஒய்ஃப தான் கூப்பிட்டு அவங்களோட பேசும்போது அவங்க கிட்ட நாங்க மெயினா வைக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு மனநல ஆலோசகர் ஒரு வாழ்வியல் ஆலோசகர் தான் இந்த மாதிரி கேசஸ டீல் பண்ணணும்னு இல்லை, வீட்டுல இருக்கிறவங்களே டீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்றதாக இருந்தால், எப்போதுமே ஒரு விஷயம் மனசுல நமக்கு பிடிக்காத விஷயம் ஒரு இமோஷனலான ஒரு ஸ்டேட்ல வந்து எப்படி நம்மளுடைய மனநிலை இருக்கும்னா ஒரு சிமெண்ட் தளம், சிமெண்ட் அப்போதுதான் பூசப்பட்ட சிமெண்ட்ல கால் வைத்தால் அந்த தடம் வந்து எப்படி பதிந்து போய்விடுமோ அது மாதிரி ஒரு செமி சாலிடாக நம்மளுடைய மனநிலை ஒரு வருத்தமான ஒரு இமோஷனலான பீரியட்ல யாராவது சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இவங்க இப்படி நடந்துகிட்டாங்களே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி உள்ள விஷயங்கள் நிகழ்ச்சிகள் வந்து மனதுல வந்து அப்படியே பதிஞ்சு போயிடும். அதனாலதான் எத்தனையோ நல்ல விஷயம் நடந்திருந்தாலும் அதெல்லாம் கடந்து போயிடும் மனசு இந்த விஷயத்த. பட் அதாவது இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் விட்டுட்டு இதுதான் இவங்க இத்தனை நாள் நான் நம்பிட்டு இருந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறேன், இனிமே இவங்க இப்படிதான் இருக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட கேக்கும் போது
அந்த நேரத்துல இது பதிஞ்சு போனனால இது ஒரு கூகுள் சர்ச்ல எதை வைத்து நம்ம சர்ச் பண்றோமோ எந்த வேர்டை கொடுத்து சர்ச் பண்றோமோ அதற்கு ஏற்ப அதோட எல்லா மேட்டர்ஸும் ஃபைண்ட் பண்ணி நமக்கு கொண்டு வந்து லிஸ்ட் போடுமோ எந்த விஷயம் அங்க மனசுல பதிஞ்சு போனதோ அந்த விஷயத்துக்கு ஏற்ப அதுக்கு சூட் ஆகிற அதுக்கு மேட்ச் ஆகிற நிகழ்ச்சிகளையும் அதுக்கு மேட்ச் ஆகிற அதுக்கு சூட் ஆகிற விஷயங்களையுமே மனசு கொண்டு வந்து லிஸ்ட் போடும். இன்னைக்கு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இமோஷனலான விஷயத்துல நட டைம்ல அவங்க பேசின ஒரு பிடிக்காத விஷயம் சங்கடமான விஷயம் மனசுல நடந்தால் இப்ப அந்த சங்கடமான விஷயத்த மனசு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது சம்பந்தமா இப்படிதான் அன்னைக்கு இவங்க சங்கடமா என்ன பேசினாங்க அந்த சங்கடம் அப்படிங்கிற வார்த்தையில லைஃப் லாங் அவங்கள என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் லைஃப் லாங் மினிட் பை மினிட் செகண்ட் பை செகண்ட் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மனசு விட்டு போடும். சோ அதனாலதான் அவங்க பேச ஆரம்பிச்ச உடனேவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த வாய்ஸ் கூட நான் பேசினேன் ஓகே நீங்க என்ன இல்ல அவரோட வாழவே முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. என்ன வந்து எங்க வீட்டுல சொன்னாங்க உங்களை ஒரே ஒரு முறை பார்க்க சொன்னாங்கன்றதுக்காக நான் உங்களை பார்க்க வந்தேன், ஜூம்லதான் பேசுறேன் பார்க்க வந்தேன், பட் ரியலி வெரி வெரி சாரி வந்து உங்களோட டாக்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறேன், ஸோ ஐ தாட் ஓகே ஐ வில் மீட் யூன்னு, பட் அவங்களால வாழவே முடியாது அப்படின்னாங்க. ஸோ வந்து ஓகே எதனால வாழ முடியாது அஸ் ஐ எக்ஸ்பெக்டட் இதுல இப்படி 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 அவங்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. என் கூட இப்படி நடந்தாங்க, என் கூட அப்படி நடந்தாங்க, என் கூட அன்னைக்கு ஒரு செஷன் ஃபுல்லா அது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா எப்போதுமே ப்ராப்ளம் இதான் டிப்ஸ், ப்ராப்ளம்னு வரக்கூடிய ஒருத்தவங்க அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது எந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறாங்களோ அதுக்கு மேட்சிங்கா தான் இருக்கு. முதல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ண மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். என்ன சொல்லிருக்கீங்க இது ஒரு பிரச்சனையா, இதுக்கெல்லாமா நீங்க கோவிக்கிறீங்க, இதையா எடுத்துட்டு வந்தீங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஓகே ஸ்டாப் இட் ஐம் நாட் கோயிங் டு லிசன் டு யூ, எனக்கு யாருமே இல்ல, என்னுடைய பிரச்சனைய என் சைடுல இருந்து என்னுடைய பார்வையில இருந்து கேக்குறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு அவங்களை ஒதுங்கி போச்சு. இல்ல உங்க பிரச்சனைய உங்க பிரச்சனைய நான் 100% புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒருத்தங்களா குடும்பத்துல இருக்கிறவங்க மாறிடுறாங்க அந்த இடத்துல. அப்பதான் அவங்க வெளியில வரும், அவங்களே சொல்லி அவங்க காதால அவங்க பேசுறது அவங்க காதாலே கேட்டு சொல்லும் போதே கொஞ்சம் ஓவராத சொல்றமோங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வரும். சோ அடுத்த நாள் செஷன்ல கூப்பிட்டு ஓகே நீங்க சொன்னதெல்லாம் கேட்டேன், இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்ககிட்ட அவங்களுக்கு இத்தனை வருஷமா ஏதாவது பிடிச்சிருந்ததா அவங்க கிட்ட, என்ன பிடிக்குது எனக்கு ஒன்றுமே பிடிக்காது, இல்ல சும்மா ஒரு எக்ஸசைஸ்க்காக சொல்லுங்க எதெல்லாம் உங்களுக்கு அவங்க இருக்கணும்னு நினைச்சீங்க, ஏதாவது பிடிச்சதுன்னா எழுதுங்க, திங்க் பண்ணுங்க, எழுதுங்க. எழுத ஆரம்பிச்சா அவ்வளோ விஷயம் வரும், இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, எத்தனை முறை இந்த சண்டை வந்தது, எப்படி வந்தது. இதே மாதிரியாவே ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் போதுமே அவங்க கிட்டயுமே அவ்வளோ விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை முதல்ல அவங்க கிட்ட அந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிடிக்காதது முதல்ல என்னன்னு அவங்கள ட்ரைனேஜ் எல்லாத்தையும் கொண்டு வெளியேற்றிட்டு செகண்டே அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, எந்த மாதிரி நடந்துகிட்டா நல்லதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறது மூணாவது. சரி இந்த மாதிரி அவங்க மாறினா நீங்க ஏத்துப்பீங்களா? அப்புறம் அவங்க பிடிக்காதுன்னு சொன்ன விஷயத்த நாங்க சில தெரப்பிகள் மூலமாக அதுல உள்ள இமோஷன்ஸ வந்து ட்ரைன் பண்ணுவோம். அது எடுத்த உடனே பண்ண முடியாது அவங்க மனசுக்குள்ள, ஏன்னா எடுத்த உடனேவே எங்க ட்ரைன் பண்ணி நம்மளை சேர்த்து விட்டுருவாங்களோங்கிற ஃபியர் இருக்கு. ஏன்னா அவங்க மனசுல அது பதிஞ்சு போயிருக்கு, அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தது பதிஞ்சு போயிருந்துருக்கு. இப்ப பிடிச்ச விஷயத்த மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிடிக்காத விஷயத்துல இருக்கிற அந்த இதை கொண்டு வரும்போது ஓகே அவள ஏத்துக்கிறேன்னா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க. இப்ப அந்த தெரப்பிய கொண்டு வரும். மூன்றாவது அவங்க முன்னாடி வைக்கப்பட்ட அந்த பிரச்சனைய நீ ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு அவங்கள காட்ட ஆரம்பிச்சோம்னாலே அவங்களுக்கு டிஃபென்சிவா அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. நான் மட்டும்தான் அப்படி செய்வேன், அவர் செய்யலையா இவங்க செய்யலையா அப்படின்னு அதை தன்னை தற்காத்து கொள்ளதான் மனம் முயற்சி பண்ண. அதனால பொதுவாக அந்த பிரச்சனையை வைத்து பொதுவா அதாவது ஒரு மெட்டஃபர் ஒரு கதைகள் மூலமாகவோ நடந்த வேறு ஒரு நிகழ்ச்சிகள் மூலமாகவோ ஒரு தேர்ட் பர்சனாக அந்த பிரச்சனையை வைக்கும் போது இமோஷனலா இல்லாம அந்த பிரச்சனையை டீல் பண்ண சொல்லி நாங்க சில பயிற்சிகள் கொடுப்போம். அந்த பயிற்சிகள் மூலமாகவும் வரும்போதுதான் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரும். சில இடத்துக்கு ஓகே இப்ப நீங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன இதெல்லாம் செய்துட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்க அடுத்தது என்ன அப்படிங்கிற கான்சிக்வன்சஸ முன்கொண்டு வந்து வைப்போம்.
ஸோ இந்த கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு இதை பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க சொல்லுவோம். சில இந்த மாதிரியான டிப்ஸ், அப்புறம் எதனால இந்த பிரச்சனை வந்தது அதுக்கு வந்து நீங்க மட்டும் காரணம் இல்லை, உங்ககிட்ட ஏற்பட்டிருக்கிற பிசியாலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் மேட்டர்ஸ் இந்த மாதிரியான என்வைரான்மெண்ட்னால இப்படி உங்களுக்கு பெரிதுபட்டு உணர முடிந்தது. தவிர ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்கும். நான் வந்து தேர்ட் பர்சனு, உங்க இருவரோட கோணத்தையும் என்னால உங்களுக்கு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களால அதை பிரிச்சு பார்க்க முடியும். எல்லாருடைய பொதுவாக எல்லாருடைய மனநிலையிலுமே அவங்களுக்கு பிடித்திருந்தால் சேர்ந்து வாழலாம் நினைப்பாங்க. இந்த மேல உள்ள அந்த த லேயர், பிடிக்காம அந்த நெகட்டிவா இருக்கிற லேயரை சுமூகமான முறையில யாராவது எடுத்து விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை சரியான முறையில அணுகும் போது நிறைய வந்து அவங்களுக்கு எத்தனையோ பேர் அதனால சேர்த்துருக்குறாங்க. விசுவலைஸ் பண்ண சொல்லுவோம், லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது, அது மாதிரி சேர்ந்துருக்குறாங்க. இப்போ மறுபடியும் சேர்ந்து இருக்கும் போது ஏற்கனவே பண்ணதா, இப்ப நீ அப்படி பண்ணதால நீ இப்ப பண்ணி இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, ஒரு இல்ல முழுக்கவே அந்த மாதிரி பிரச்சனையில வரந்துட்டு ஒரு புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்குவாங்களா? அவங்க முன்னாடி பண்ணும் போதே இந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லி சேர்க்கறது ஒரு முறை, இந்த எல்லாத்தையுமே விட்டுருங்க, பழசு எல்லாத்தையுமே விட்டுட்டு வாங்க, இதுல எந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததோ அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் இதனாலதானே ப்ராப்ளம் வந்ததுன்னு விட்டு கொடுத்து போக செய்யுங்க அப்படின்னு. இதுல எத்தனையோ கப்புள் வந்து அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ், அதாவது நார்மலான லைஃப் டே டு டே லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாருக்கும் உண்டுதான் சொல்லுவாங்க இல்லையா, ப்ராப்ளம்ஸே இல்லைன்னா வி கேன் நாட் எக்ஸ்பெக்ட் லைக் தட். பட் அந்த ப்ராப்ளம்ஸ தாண்டின புரிதல், அந்த ப்ராப்ளம்ஸ தாண்டின வந்து இது இப்படி போயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு விருப்பம், தன்னுடைய ஃபேமிலிக்காக இது நடக்கணுங்கிற அந்த புரிதலும் அந்த விருப்பமும் தான் ஒரு லைஃபை வந்து கொண்டு செலுத்த முடியும். சிலருக்கு எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுக்குள்ள இஷ்யூ வரும், அப்ப என்ன பண்ணுவாங்க முன்னாடி மாதிரி இதை பெரிதுபடுத்தி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இயர்லி ஸ்டேஜ்லயே வந்து எங்களை மாதிரியான கவுன்சிலர்ஸ வந்து அவங்க அணுகிடுவாங்க. ஒரு மன வருத்தம் வருது, இவங்க இப்படி பண்றாங்க, என்ன பண்ணிக்கலாம், இதை எப்படி நான் டீல் பண்றது, இதை எப்படி செய்துக்கிறது அப்படின்னு அந்த ப்ரிவென்ஷன் வந்து அவங்களுக்குள்ள மனசுல ஏற்பட்டு. சோ இயர்லி ஸ்டேஜ்லயே அவங்க தன்னைத்தானே தெளிவுபடுத்திக்கிடுவாங்க. இப்போ வந்து சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சண்டையில இருந்து பிரிஞ்சே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பிரிவுக்கு மனசு பழகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அது அப்படியே பழகிடும் அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க சைக்காலஜிஸ்ட் எல்லாம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் என்னத்தை இப்படியே இருந்துடலாம் அப்படின்லாம் கூட தோணிட்டு சில பேர் வரமாட்டாங்க. அந்த மாதிரியான பர்சன்ஸ் பாத்துக்கீங்களா, இல்ல அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? இல்ல எங்க கிட்ட ஒருத்தங்க வந்தால்தான் எங்களால அவங்களை டீல் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது வெல்விஷர்ஸ் வந்து அவங்களே வரலாம்னா கூட, வெல்விஷர்ஸ் வந்து கூட்டிட்டு வந்தா கூட அவங்க எடுத்த உடனே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாம தனியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பேசி காமிக்கிறது இப்ப இருக்கிற லைஃப்ல அவங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணினாங்க, எது அவங்கள தடுக்குது சேர்ந்து வாழ நினைத்தால் எது தடுக்குதுன்னு சொல்லும் போது அவங்க இயர்லியரா ஃபேஸ் பண்ண ட்ராமா வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கும். இந்த இஷ்யூ வந்து திருப்பி நடந்துடக்கூடாது அப்படிங்கறனால நான் இதை ப்ரிவென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல திருப்பியும் அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கும்போது நடந்த நல்ல விஷயங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த உணர்வை வந்து அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள போக வைப்போம், அந்த ஃபீலிங்கை கொண்டு வர வைப்போம். அப்போதான் அவங்களுக்கு அதோட எண்ணம் வரான்னு பார்ப்போம். ஸோ ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ண முடியாது, அவங்களுக்குள்ள அது எப்படி பதிஞ்சிருக்குதுங்கிறத பொறுத்தும் அவங்க வாழ நினைக்கிறாங்க. பட் இது தடுக்குது அப்படின்னால மட்டும் அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் நம்ம நீக்கிடுவோம். சோ இட் வில் பி ஈஸி ஃபார் தம் டு டிசைட். அல்லாஹ் அல்லாஹ்.